இன்று பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறு. இந்த ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இறையழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. நம் ஆண்டவர் இயேசுவை நாம் நல்ல ஆயனாக, நம்மை வழிநடத்தும் ஆயராக நாம் பார்க்கின்றோம். யோவானர் செய்தியாளர் இயேசு தன்னையே ஒரு நல்ல ஆயர் என்று அழைப்பது இன்றைய நற்செய்தியாக நமக்கு படம் பிடித்து தரப்படுகிறது. விவிலியத்திலே ஆயர் என்ற முதல் இடத்தை பெறுபவர் ஆபேல். ஆயருடைய தனித்தன்மையை பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகம் சொல்கிறது என்றால் அது எசேக்கியேல் இறைவாக்கினர் 34 அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது யோவான் 10 அதிகாரம். இதற்கிடையில் தான் நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான அந்த திருப்பாடல் 23 ஆயர் பாடலாக, நல்ல ஆயன் பாடலாக நாம் அதை பாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம். யோவானுக்குரிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று, 7 இடங்களில் அந்த நானே சொற்றொடர் வருவதை பார்க்கணும், ஐ ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள். அதிலே 2 இங்கே சொல்லப்படுவது, இயேசு யார், உயிர்த்த ஆண்டவர் என்னவாக இருக்கிறார், என்னவாக இருக்க வைக்கின்றார் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. யோவான் செய்தி 10 அதிகாரத்தை படிக்க வேண்டும் என்றால் எசேக்கியேல் 34 அதிகாரத்தின் பின்னணியில் தான் அதை படிக்க வேண்டும். அது ரெண்டத்தை எப்படி வச்சு பார்க்கும் பொழுது எப்படி தொடர்புபடுத்தி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஆயர், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஆயர், திருப்பாடல் 23 எல்லாம் ஒரு சேர கடைசியில் இயேசுவில் வந்து நிறைவடைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். 1, ஆட்டுக்கொட்டிலின் வாயில், ஆடுகளின் வாயில், நல்ல ஆயன் நானே. இதை சொல்லுவதன் வழியாக ஆண்டவர் தன்னை நல்ல ஆயராக, அந்த மக்களை பாதுகாக்கின்ற கொள்ளையர், திருடர், கூலிக்கு ஆடுமைப்பவர்களிடமிருந்து தன்னையை வேறுபடுத்தி தன்னுடைய ஆயர் நிலையை, நானே நல்ல ஆயன் என்பதை முன்னிறுத்தி வைப்பதன் வழியாக எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்தும் வாசகமாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. அந்த ஒரு பக்கம் திருடுவதற்காக வருகிறவர்களையும், இன்னொரு பக்கம் கூலிக்கு வேலை செய்கிற ஆயன்களையும் வேறுபடுத்தி நானே நல்ல ஆயன் அப்படின்னு தன்னை ரொம்ப அழகாக, அது என்ன நடந்துச்சோ இயேசுனுடைய உயிர்ப்பு காலத்தில் இதை சிந்திக்கிறத நல்லா, அவருடைய இறப்பு உயிர்ப்பு அதை நம்ம வந்து தியானிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தன் ஆடுகள் அப்படின்னு ஏதோ தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளுங்கிறத தாண்டி அங்கே போய் 16 வசனத்தில் பார்க்குறப்ப, கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன அப்படிங்கிறப்ப, இயேசு வந்து வாழ்ந்தது, இறந்தது, உயிர்த்தது எல்லாம் ஏதோ தன்னுடைய இஸ்ராயல் மக்கள் யூத குலத்துக்கு அல்ல, அதையும் தாண்டி உலக மக்களுக்கு அந்த யூனிவர்சல் சால்வேஷன், உலக மீட்பை நம்ம இந்த பாஸ்கா காலத்தில் திங்க் பண்ணுறதுக்கு துணையாக இருக்குது. ஏன்னா எபிரேயர் 2:9 நம்ம வாசிக்கிறோம், அனைவரின் நலனுக்காக கிறிஸ்து இறந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி எபேசியர் 2:13 பார்த்தீங்கன்னா, இஸ்ராயல் பிற இனத்தார் இந்த பிரிவை தன் உடல் துன்பம் வழியாக தகர்த்து அவர்களை ஒன்றாக்கி அமைதி ஏற்படுத்தினார்.